ஏன்யாசியோ கைஸ் வெல்கம் டு ஆர்விஸ் சேனல். இது அர்சனல் மிலிட்ரி அகாடமியோட 20th எபிசோட். இன்னைக்கு எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடோட எண்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் ஆயிடுங்க. ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னா, மேடம் யூக்கு அந்த பிரின்ஸ் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அண்ட் அந்த டீல் என்ன அப்படின்னா, நிறைய கூட்ஸை வந்து கடத்தணும். அண்ட் அந்த எல்லா கூட்ஸும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதில் இருக்கிற ஒரே ஒரு சீல் தான் அவங்களுக்கு வேணும். அண்ட் இந்த டீலுக்கு நம்ம மேடம் யூவும் ஓகே சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு, நம்ம ஹீரோ அகாடமியில இல்லாததுனால நம்ம ஹீரோயினுக்கு பல பிரச்சனைகள். அதுல ஒண்ணுதான், இந்த வின்ஸ் வந்து நம்ம ஹீரோயினோட ரூம்மேட்டா வந்தாரு. அண்ட் நம்ம ஹீரோயினை தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அகாடமியில இருக்கிற நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணுதான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆபீசர் கூக்கு தெரிய வருது. இது போதாதுன்னு நம்ம ஹீரோக்கு வேற மேரேஜ் ஆமா, இதை நியூஸ் பேப்பர்ல போட்டு விட்டுறாங்க. இதனால நம்ம ஹீரோயின் பயங்கர அப்செட். அண்ட் இந்த மேரேஜ் தடுத்து நிறுத்துறதுக்காகவே நம்ம செகண்ட் ஹீரோயின் கிளம்புறாங்க நம்ம ஹீரோவை தேடி. அண்ட் கடைசியா நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோயினும் போயிட்டு நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க போறாரு இல்லையா, அந்த பொண்ணை கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க என்னதான் வெறுப்பேத்தினாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அசரல. அப்படியாக அந்த எபிசோட் முடிஞ்சது. சரி வாங்க, எனக்கு எபிசோட போய் பார்க்கலாம். நம்ம ஹீரோ சொல்றாரு செகண்ட் ஹீரோயின் கிட்ட, அதான் நான் சொல்றேன், எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே, பேசாம அந்த வேலையை விட்டுரு அப்படின்னு. ஆமா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, இதுக்கப்புறம் யார் என் மேல இந்த மாதிரி அக்கறை காட்ட போறா, அதான் உங்களுக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்களா. இதெல்லாம் அந்த பொண்ணு அப்படியே அமைதியா உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம செகண்ட் ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், கூவல்ஷன் ரொம்ப நல்லவன், இவ எப்பவுமே என் மேல ரொம்ப அக்கறையோட இருப்பான் அப்படின்னு சொல்றாங்களா. அது உண்மைதான், கூவல்ஷன் மாதிரி நல்ல மனுஷங்க இந்த மாதிரி தான் எல்லார் மேலயும் அக்கறையோட நடந்துப்பாங்க. ஆனா என்ன பண்றது, கடைசியில அவர் கூட இருக்க போறது என்ன மாதிரி ஒரே ஒருத்தர் தானே. இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இந்த பொண்ணு எந்த பால போட்டாலும் சிக்ஸரா அடிச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களோட டேபிளுக்கு ஃபுட்டு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை வெறுப்பேற்றுறதுக்காகவே நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அவ்வளோதான், அந்த பொண்ணு செம காண்டாக எழுந்திரிச்சு நின்று, எனக்கு வேலை இருக்கு நாங்கள் இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறா. இங்க நம்ம செகண்ட் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்கா, ஒருவேளை அந்த பொண்ணோட இடத்துல நான் இருந்திருந்தேன்னா எப்போவே கிளம்பியிருந்திருப்பேன் அங்கிருந்து அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, அது உண்மைதான், இந்த பொண்ணு சாதாரண பொண்ணே கிடையாது, எப்படிப்போ உனக்கு இப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் ஹீரோயின் கேட்க, அது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலி சின்ன வயசுலயே எங்கள் ரெண்டு ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம், அந்த சின்ன வயசுலயே எங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணா நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப கூட அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்கிற தகவலை கேட்ட உடனே அந்த என்கேஜ்மெண்டையே பிரேக் பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அட, இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொல்லல, சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப, அந்த பொண்ணை வேற மாதிரி செஞ்சு விட்டுருப்பேன். அது சரி, உனக்காக நான் இவ்வளவு ஆக்ட் பண்றேன்னு எனக்கு என்ன பேமெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி கேக்குறாங்க செகண்ட் ஹீரோயின். அட, இது லிஸ்ட்லயே இல்லையப்பா. சரி விடு, எனக்கு வேண்டியவனா வேற போயிட்ட, நீ எனக்கு பே பண்ண வேணாம், அதுக்கு பதிலா லவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் ஹீரோயின் ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ காமெடி பண்றதை கொஞ்சம் நிறுத்திரியான்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திடுறாரு. ஷெங்டிங் பாய பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம செகண்ட் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. எங்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாரா, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன், நீயும் வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கட் பண்ண அகாடமியில காட்டுறாங்க, நம்ம ஆபீசர் கு வந்துட்டு மெடிசன்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணிட்டு வர சொல்லி 4 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 4 பேரு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் ஹான்சாங், அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ சஞ்சீவ்ஷன் அவரோட ஃப்ரெண்டு. அவங்களும் வண்டியில ஏறிட்டு டாடா பாய் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோயினும் போயிட்டு அந்த டவுன் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்காங்க ஷாப்பிங் பண்றதா சொல்லிட்டு. அதுவும் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களோட இடத்துக்கா போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, இந்த மேரேஜ் நிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு. அங்க எல்லாரும் இவங்களையே கவனிக்கணுங்கிறதுக்காக மொத்த கடையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கட் பண்ண நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, இவங்க மெடிசன்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணிட்டு திரும்பி வரும்போது வண்டி ரிப்பேர் ஆயிடுது, என்ஜின்ல ஏதோ பிரச்சனையாம இதை சரி பண்ண 4-5 டேஸ் ஆயிடும்ன்றாங்க. இந்த டைம்ல இங்க பஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம ஏன் ட்ரெயின்ல போக கூடாது அப்படின்னு. அவங்க சொல்றதும் கரெக்ட் தான், இப்போ ட்ரெயின் இருக்கும் நீங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு அவரும். சரின்னு சொல்லிட்டு 4 பேரும் ட்ரெயினுக்கு போயிடுறாங்க. அண்ட் இங்க அவங்க போக போற ட்ரெயினை காட்டுறாங்க. அண்ட் அந்த ட்ரெயின்குள்ள ஒரு ஆள் அங்கேயும் இங்குமே சுத்திக்கிட்டு இருக்காப்ல, அவர் அப்படியே அந்த பிசினஸ் கிளாஸ்க்குள்ள நுழையிறாரு. அங்க ஒரு 4-5 பேர் நல்லா கோட் சூட் போட்டுட்டு எதையோ பத்தி தீவிரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரு டக்குன்னு அந்த டோரை ஓபன் பண்ணிடுறாரு. அங்க இருந்தவங்க அப்படியே பதறி போயிருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் கண்ணெல்லாம் வேற எடுக்கிறாரு. ஹலோ சார், எதுக்காக நீங்க இப்படி சீரியஸ் ஆகுறீங்க, நான் உங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கேக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அங்க இருந்து வந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, நம்ம மேடம் யூவோட ஆளுதான். அவரு உழவு பாக்குறதுக்காக தான் இப்படி சுத்திக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்த போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னா, அந்த கூட்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப இந்த ட்ரெயின்லதான் வந்துகிட்டு இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்ப இவ்வளவு செக்யூரிட்டி, அவங்க கிட்ட இருந்து அடிக்கிறதுக்காக தான் இப்ப இவங்களும் இங்க வந்திருக்காங்க. சோ இப்ப இந்த ட்ரெயினுக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் ஆக போகுது.
போகுது. அடுத்த ஸ்டாப்ல ட்ரெயின் நிக்குது. ட்ரெயின்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அந்த கூட்ஸ் அடிக்கிறதுக்காக நம்ம ஷெய்ரங்கோட ஆளுங்களும் வந்துடுறாங்க ட்ரெயினுக்குள்ள. அண்ட் இன்னொரு சைடு நம்ம மேடம் யூவோட ஆளு ஜீப்பை வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துல. அவர் எதுக்காக அங்க நிக்கிறாருன்னு தெரியல. இங்க நம்ம ஹீரோயின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹான்சங் கேக்குறாரு, உனக்கு பசிக்குதா லியோஷன், என்கிட்ட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கு சாப்பிடுறியா அப்படின்னு. இல்லப்பா எனக்கு பசிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ மேடம் யூவோட ஆளு திரும்பவும் வந்துகிட்டு இருக்காரு. அண்ட் இதை வந்து ஜாப்பனீஸ்காரங்க பாத்துடுறாங்க. அவர் இப்ப அந்த கூட்ஸ் அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்த ஜப்பான்காரங்களுக்கு தெரியும். அந்த விஷயம் தெரிஞ்சும் அவங்கள விட்டுடுறாங்க. ஏன்னா செய்யறவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஒரு வேலையா அண்ணனோட ஆளுங்க அந்த கூட்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா அவங்கள அடிக்க விட்டுருங்க, அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனாலதான் அவங்க சைலண்டா இருந்துடுறாங்க. இங்க ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எனக்கு தோணுது. ஆனா அவங்களும் சைலண்டா இருந்துடுறாங்க. இங்க நம்ம மேடம் யூவோட ஆளு ட்ரெயின்ல இருந்த செக்யூரிட்டியை அடிச்சுட்டு அவரோட யூனிஃபார்மை இவர் எடுத்து போட்டுக்கிறார். இவரோட தோஸ்த் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு எங்கன்னா ட்ரெயினுக்கு மேல. இவங்கெல்லாம் இப்ப எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கடத்த வேண்டிய பொருளை தேடிதான். இவர் ஆபீசர் மாதிரி போயிட்டு அந்த கூட்ஸுக்கு பாதுகாப்பா நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கேப்ல இங்க ஓடிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவரு வந்துட்டு இவங்களை தாண்டி ஓடிடுறாரு. அந்த கூட்ஸ் வச்சிருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க போனா அங்கேயும் ரெண்டு செக்யூரிட்டியை நிக்க வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் அங்க ஒரு ஃபைட் நடக்குது. அப்போ கன்னை வேற யூஸ் பண்ணி இந்த கன் சவுண்ட் கேட்ட உடனே ட்ரெயின்ல இருக்கிற எல்லாருக்கும் ஜெர்க் ஆயிடுது. அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் அலர்ட் ஆயிடுறாங்க. எப்படியோ மேடம் ஜூவோட ஆளுங்க அவர் ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு போயிடுறாரு. அவர் போயிட்டு அங்க இருக்கிற கூட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி இதுதான் நம்ம கடத்த போறது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு சிக்னல் கொடுக்கறாரு. அண்ட் அவரும் உள்ள வந்துடுறாரு. அண்ட் மேடமோட இன்னொரு ஆள் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இல்லையா ஜீப் வச்சுட்டு. அது எதுக்காக அப்படின்னா இங்க இருக்கிற இந்த கூட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஜீப்ல தான் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. அந்த பொருள் எல்லாம் எப்படி கடத்துறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். ஆல்மோஸ்ட் எல்லா பொருளையும் எடுத்துட்டாங்க. அண்ட் ஒரு ஆள் வந்து அந்த ஜீப்புக்குள்ள போயிடுறாரு. இன்னொருத்தர் வரத்துக்குள்ளயே செக்யூரிட்டிஸ் எல்லாம் அலர்ட் ஆகி இங்க வந்துடுறாங்க. அண்ட் அங்க இன்னொரு ஃபைட் நடக்குது. அண்ட் அந்த முக்கியமான சீல் இங்க ட்ரெயின்ல இருக்கிற இந்த பர்சன் கிட்ட மாட்டிக்குது. இங்க அந்த ஜீப்ல இருந்த ரெண்டு பேரும் கூட்ஸ் எடுத்துட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. ட்ரெயினுக்குள்ள இருக்கிற இவரு அந்த சீலை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அவர் பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வராரு. நம்ம ஹீரோயின் நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. கரெக்டா அந்த பர்சனும் வந்து நிக்கிறாரு. அண்ட் அவரை பார்த்த உடனே ஷெய்ரங்கோட ஆளுங்கெல்லாம் அலர்ட் ஆயிடுறாங்க. அவ்வளோதான் அங்கே இன்னொரு ஃபைட் நடக்குது. அண்ட் கன்னெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மேடம் யூவோட ஆளு நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம திரும்பவும் இன்னொரு முறை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. அங்கே ஒரு பெரிய கன் ஷாட்டே நடக்குது. நம்ம ஹீரோயினை வந்துட்டு சஞ்சுஷன் காப்பாத்திடுறாரு. ட்ரெயினும் ஸ்டாப் ஆயிடுது. அங்கே இருந்து எல்லாருமே ட்ரெயினுக்குள்ள இருந்து வெளியே இறங்கிட்டு இருக்காங்க. அண்ட் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஜப்பான்காரங்களும் நம்ம ஷெய்ரங்கோட ஆளுங்களும் நம்ம ஹீரோயினையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாலு பேரும் ஒன்னா இருக்க வேண்டாம் பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சாங்க அவரோட ஃப்ரெண்டு ஒன்னா போறாங்க. நம்ம ஹீரோயினும் சஞ்சுஷனும் வேற வழியில போறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோயினும் சஞ்சுஷனும் வந்துட்டு அவங்கள பின்தொடர்ந்து வந்த ஆளுங்களை மறைஞ்சிருந்து தாக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது சஞ்சுஷன் வந்து ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறாரு. அவரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா. சஞ்சுஷன் அவரோட கையை விட சொல்லி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அதை கேட்காம அவங்களோட கையை விட்டுட்டு உள்ளேயே விழுந்துடுறாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோவையும் செகண்ட் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அப்படியே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வராங்களா. அவங்கள பார்த்த உடனே நம்ம செகண்ட் ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. இதை அப்படியே போட்டோ பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ செம ஷாக்கு. இன்னொரு சைடு குழிக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற நம்ம சஞ்சுஷனையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. சஞ்சுஷன் சொல்றாரு, நான் தான் சொன்னல என் கையை விட சொல்லி அப்படின்னு. நீ என்னை பத்தி என்ன நினைச்ச, நான் என்ன நன்றி இல்லாதவனா, அது எப்படி ஒரு ஃப்ரெண்டை விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே நம்ம ஹீரோயின். அட கடவுளே, நீ ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிற, ஒருவேளை நீ என் கையை விட்டுருந்தனா நீயாவது மேலே இருந்திருப்ப, பக்கத்தில் இருந்த கயிறையோ கட்டையோ எடுத்து என்னை காப்பாற்றிருக்க மாட்டேன், இப்படி கூட பண்ணியிருக்கலாமோ, நான் இவ்வளோலாம் யோசிக்கல சஞ்சுஷன் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். அவ்வளோதானா நம்ம இதுக்கப்புறம் இங்கேருந்து போக முடியாதா, இங்கேயே இறந்துருவோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதான் அப்படிங்கிறாரு நம்ம சஞ்சுஷன். எனக்கு வேறு இப்போ ரொம்ப பசிக்குது, ட்ரெயினில் ஆன்சாங் கேட்டப்போ பசிக்கவே இல்லைன்னு. அது வந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தயங்கிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவையும் செகண்ட் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோயின் கேட்குறாங்க, அந்த ஃபோட்டோவை மட்டும் உன்னோட ஃபியான்சி பார்த்தா என்ன பண்ணுவா அப்படின்னு. கண்டிப்பாக கோவப்படுவா அப்படின்னு சொல்கிறாரா. அப்படின்னா சீக்கிரமாக அந்த ரிப்போர்ட்டரை கண்டுபிடிச்சி எப்படியாவது அந்த ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செகண்ட் ஹீரோயின். பேசிக்கிட்டே நம்ம செகண்ட் ஹீரோயினோட முன்னாடி போய் நிக்கிறாங்க. சரி நீ உள்ள போ அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. குவல்ஷன், நாளைக்கும் இதே மாதிரி நம்ம டேட்டிங்கை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா செகண்ட் ஹீரோயின். இல்ல அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, இன்னையோட போதும். அப்படின்னா நாளைக்கு நீ என்னை தேடி வரமாட்டியா?
பார்க்கலாம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. நம்ம செகண்ட் ஹீரோயினும் ரொம்ப சேடாக அப்படி போகிறாங்களா. நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு, நீ இன்னைக்கு பண்ண எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், நீ உண்மையிலே கிரேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது ஃப்ரெண்டா, அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த விஷயத்த அவர் தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட கண்ணத்தில் அவரே அடிச்சுக்கிட்டு, ஏன்டா நீ இவ்வளோ அழகாக இருக்க, அதனால தான் ஒப்பார் உன்னை லவ் பண்ணுறா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் குளூரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா சஞ்சுஷன் அப்படியே பார்க்குறாரு. அவரோட கோட்டை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விடுறாரு. ஆனால் பரவாயில்ல சஞ்சுஷன், நீ போட்டுக்கோ உனக்கு குளிர போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். இல்லை இல்லை எனக்கு குளூரில், நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அவர். சஞ்சுஷன் கேட்குறாரு, ஆமாம் உனக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கிறதா சொன்னியே, அவள் எப்படி உன்ன மாதிரியே இருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஏன் கேட்குறேன், இல்லை நீ பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன், அதான் கேட்டேன் அப்படிங்கிறாரு சஞ்சுஷன். அம்மா இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலையே இந்த நேரத்துக்கு யாராவது வருவாங்களோ என்னன்னு. ஒருவேளை யாரும் வரலன்னா நம்ம இங்கேயே இறந்துடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பயப்படாதல் யோசனை, இது வந்து ஒரு ட்ராப், கண்டிப்பாக இந்த ட்ராப்பை வச்சவங்க நாளைக்கு மார்னிங் வந்து பார்ப்பாங்க ஏதாவது மாட்டியிருக்கான்னு. அதோட நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ இறக்க மாட்டே ஓகேவா அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே மார்னிங் ஆகுது. நம்ம சஞ்சுஷன் சொன்ன மாதிரியே அந்த ட்ராப்பை வச்சவங்க வந்து பார்க்குறாங்க. அந்த மனுஷன் நம்ம ஹீரோயினை, ஏமா பொண்ணு நீங்கள் எப்படிமா இங்கே வந்து விழுந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் ஒன்றும் பொண்ணு இல்லை, நானும் பையன்தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் கயிறு போட்டு காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேரையும். அண்ட் அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. போற வழியெல்லாம் அவங்க வைஃபை பத்தி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதாவும் சொல்றாரு. நீங்க ஏன் இந்த காட்டுக்குள்ள இருக்கீங்க, உங்க ஃபேமிலியோட உங்க ஊருக்குள்ள போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. இல்ல என் வைஃபால இங்க இருந்து வர முடியாது அப்படின்னு சொல்றாரு அவரு. அங்க போய் பார்த்தா அவங்க வைஃப் ஆக்சுவலி இறந்துட்டாங்க, அவங்களோட கல்லறையே காட்டிக்கிட்டு இருக்காரு. என்னோட வீடு குட்டியா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட பொண்ணு வந்து வராங்க. அந்த பொண்ணு யார்கிட்டயுமே பேசாதான். நம்ம ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம்ல அப்படின்னு. அதெல்லாம் எல்லா டாக்டர் கிட்டயுமே கூட்டிட்டு போயாச்சுமா, அவங்க அம்மா இறந்ததுல இருந்து அவ இப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர். அந்த பொண்ணு கிட்ட ஒரு டாக் வேற இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த டாகை பத்தி பேசுறாங்க அந்த பொண்ணு கிட்ட. என்ன உன் தலை எல்லாம் இப்படி கலைஞ்சிருக்கு, இரு நான் உனக்கு அழகா பின்னி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த குட்டி பொண்ணுக்கு தலை பின்னு விடுறாங்களா. நம்ம செகண்ட் ஹீரோ கேட்கிறாரு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு. இல்லை என் சிஸ்டருக்கு இந்த மாதிரி பண்ணுவேன், எனக்கு அதுல அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இரு நான் மிரர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் அந்த சீல் இருக்குது. அப்போ இதை தேடி தான் எல்லோரும் நம்மளை துரத்திக்கிட்டு இருந்தாங்களா, ஆனால் இது எப்படி ஏன் பேக்கில் வந்துச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ தான் யோசிக்கிறாங்க, அந்த மேடம் யூவோட ஆள் நான் உன்னை திரும்பவும் மீட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போவே அந்த சீலை நம்ம ஹீரோயினோட பேக்குக்குள்ளே போட்டிருக்காரு. சரி இதை பத்திரமா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சுஷன் அந்த சீலை பேக்லேயே போட்டு பத்திரப்படுத்துறாரு. அப்போ அந்த பர்சன் வராரு, எப்படி என் பொண்ணு உங்களை டச் பண்ண அலோவ் பண்ணா, சாதாரணமாக அவள் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டா, அவளை யாரையும் தொட சொல்லியும் அனுமதிக்க மாட்டா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர். இவங்க எல்லாம் அப்படியே டின்னரை முடிச்சுட்டு அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் சஞ்சுஷனுக்கும் ஒரு ரூமை காட்டுறாரு. இந்த ரூம் அவ்வளோவா வசதியாக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. இதுவே ரொம்ப அதிகங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சுஷனும் ஹீரோயினும் அப்படியே தூங்கலான்னு வராங்க. நம்ம சஞ்சுஷன் போயிட்டு படுத்துறாரு. நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிடுறாரா, வந்து தூங்க ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ தூங்கு நான் அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம், ரொம்ப டயர்டா இருக்கும் உனக்கு, வந்து தூங்கு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போயிட்டு படுத்துக்கிறாங்க. ஏன் இப்படியே வந்து படுத்துட்டு உன் கோட்டை ரிமூவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லை எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். அப்படின்னா சரி, எனக்கு கோல்டா இல்லை, இந்த பிளாங்கெட்டை நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் திரும்பி சஞ்சுஷனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, நீ ஏன் இப்படி என்ன முறைச்சி பார்க்குற, நான் ஒன்றும் பார்க்கலையே, மிஸ்டர் வி சொன்னது கரெக்டு தான், நீ பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. யார் பொண்ணு மாதிரி நடந்துக்கிறா, நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். சஞ்சுஷன் சிரிச்சுக்கிட்டே தூங்கிடுறாரு. நம்ம ஹீரோயின் திரும்பி சஞ்சுஷனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியாக இந்த எபிசோடு வந்து முடியுதுப்பா. காய்ஸ் என்ன நடக்குது, இங்கே ட்ராக்கை மாற்றி விட்டாங்களேப்பா. ஒரு வேளை நம்ம ஹீரோயினுக்கு சஞ்சுஷன் மேலே ஏதாவது ஃபீலிங் வந்துடுச்சா, அப்படின்னா நம்ம ஹீரோவோட நிலைமை என்ன ஆகுறதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க நீங்களும் என்ன மாதிரியே ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, இனிமேல் சப்போர்ட் கொடுக்க போகிற எல்லா அன்பர்களுக்கும் கம்சாமிதா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்விஸ் சேனல். நான் தான் உங்கள் ஆர்வி. சரங்கி காய்ஸ், பபாய்.